மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் எப்போதும் உங்களுடன் வைத்திருக்கக்கூடியவர்கள். எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியணும் சார். இந்த தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்ன ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படி தானே கேட்குறீங்க. பெரும்பாலும் உங்களுடைய பாதகாதிபதி யாருங்க? குரு தான். குரு பாதகாதிபதியாக வரும்போது பட்டு வஸ்திரங்களை தவிர்த்து கொள்ளவும். இதுதான் என்னுடைய முக்கியமான ரெக்வஸ்ட். அப்போ கல்யாணத்துக்கு நாங்கள் என்ன ட்ரெஸ் போடுறது? அதனால தான் பாருங்கள், சில குடும்பங்களில் பட்டு கல்யாணம் பட்டு கட்டி கல்யாணம் பண்ணினாலும் கூரைப்பட்டுன்னு ஒன்று போட்டுவாங்க, நூல் சேலையெல்லாம் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது எதுக்குன்னா குரு தோஷம் அடையக்கூடாதுங்கிறதுனால. எதுக்கு சார் எங்கள் ராசிக்கு மட்டும் கல்யாணத்தை பற்றி பேசுகிறீங்க? பாதகாதிபதியே நீச்சமாக இருக்காருங்க. உங்களுக்கு கெட்டது செய்யக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதி, நீச்சமடைந்து ராஜபங்க யோகத்தை கொடுக்க காத்திருக்கிறார். அதனால தான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கங்க. இந்த சந்தர்ப்பம் அருமையான சந்தர்ப்பம். பாதகாதிபதி நீச்சமாகிறது சாதாரண விஷயம் இல்லை. இனி 12 வருஷம் ஆகும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு. இப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடிய காலகட்டத்தில் அதிலும் 3ஆம் அதிபதி நீச்சம், 3ஆம் அதிபதி நின்ற வீட்டில் உச்சமாகுங்கிற ஆட்சி, இப்படியெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நடக்க போகுது? 7ஆம் இடம் வலுப்பெற போகுது. சின்ன சின்ன விஷயங்களுக்காக உயரம் பத்தலை, கலர் பத்தலை, சம்பளம் பத்தலை, தூரமாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் தூரத்தை ஒரு காரணமாங்க சொல்லுங்கள். நாங்கள்லாம் மெட்ராஸில் பொண்ணு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சொன்னவங்களாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ராஸ்க்கு 4 தடவை போயிட்டு வர்ற மாதிரி இன்றைக்கி காலம் மாறிப்போச்சு. ஒரே நாளில் 4 தடவை போயிட்டு வராங்க. வண்டி எடுத்தால் 6 மணி நேரம் சார் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இதெல்லாம் யார் நாளாச்சு? மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வயது போயிட்டுருக்குங்கிற அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை செஞ்சுட்டு 7ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிறது ஒரு அருமையான நல்ல அட்வைஸு. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்காரங்க ஐப்பசி மாதத்தில் திருவெண்காடு சென்று வந்தால் மிகவும் சிறப்பு.